வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 8 நாட்கள் வந்து இன்றுடன் நிறைவேந்து விட்டது. அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் இன்று வந்து விசாரணை நடத்தப்பட்டது. செந்தில் பாலாஜி அவர்களை மீண்டும் 12 நாட்கள் வந்து விசாரணை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி நீதிபதி அள்ளி அவர்கள் வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி நாளையிலிருந்து அமலாக்கத்துறை அதிரடியாக விசாரணை தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் காவேரிமலை மருத்துவர்கள் எப்படி செந்தில் பாலாஜி காப்பாற்றுறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் காப்பாற்றிட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட அவர் அரெஸ்ட் பண்ணது 13ஆம் தேதி பக்கம் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ வந்து 28 வந்து ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 15 நாள் பக்கம் வந்து செந்தில் பாலாஜி வந்து அமலாக்கத்துறையிடமிருந்து செந்தில் பாலாஜி வந்து பாதுகாக்கப்பட்டு வந்திருக்காரு காவேரிமலை மருத்துவர்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மேலே யாராவது ஒருத்தர் இருக்காங்க, கூடிய விரைவில் அவரையும் கண்டுபிடிச்சு காவேரிமலை மருத்துவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை வந்து சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் செந்தில் பாலாஜியும் புழல் சிறைக்கு கொண்டு போவதற்கான எல்லா அனைத்து நடவடிக்கையும் வந்து அமலாக்கத்துறை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது. இந்த விசாரணை நடத்தப்பட்டு அந்த விசாரணையில் என்னென்ன உண்மைகள் வெளியே வருகிறதோ அதை பொறுத்து தான் செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறைக்கு கொண்டு செல்வதாக அமலாக்கத்துறை வந்து சொல்லியிருக்காங்க அதிரடியாக. ஆனால் செந்தில் பாலாஜியை விடவே மாட்டோம், கண்டிப்பாக அவரை புழல் சிறைக்கு கொண்டு போய் தீர்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு தான் அமலாக்கத்துறை இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து அவர் ஊழல் வந்து கொஞ்சம் நெஞ்சம் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, அனைத்து ஊழலும் அதிகமாக பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஏமாற்றியிருக்காங்க. அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது பல கோடி ரூபாய் பல்வேறு நபர்களிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய அனைத்து பணங்களும், அது மட்டுமின்றி திமுகவில் மின்சாரத்துறை மற்றும் மதுவிற்குத்துறையில் இருக்கக்கூடிய துறைகளில் செய்யப்பட்ட ஊழலும் அதுக்கான பணங்களும் வந்து செந்தில் பாலாஜியிடமிருந்து கண்டிப்பாக அதுக்கான எல்லா விளக்கத்தையுமே வாங்கியே தீர்வோம், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, நீங்கள் ஊழல் பண்ணதுக்கு உங்களுக்கு யார் துணையாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஊழல் பண்ணதுலேருந்து யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணது பங்கு போனது அப்படின்றத பற்றி அமலாக்கத்துறை டீட்டெயிலாக அவர்கிட்ட வந்து கேட்க போகிறாங்க. அதில் கண்டிப்பாக கேட்டாங்கன்னா யார் யாரெல்லாம் மாட்ட போகிறாங்கன்றது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக செந்தில் பாலாஜி புழல் சரிக்கு போகிறதில் எந்த மாற்றம் இல்லை. அது மட்டுமின்றி செந்தில் பாலாஜி கூட ஊழல் பண்ணவங்களும் மூத்த அமைச்சர்கள் முக்கியமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அது யார் யாருன்றது செந்தில் பாலாஜி விசாரணை செய்யப்பட்டு அவர் வாய் திறந்தால் தான் தெரியும் யார் யாரெல்லாம் கூட வந்து சேர்ந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமின்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலும் இப்போது தற்பொழுது பயத்தோடு இருப்பாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து இன்னும் 12 நாள் வந்து அவரோட இது அமலாக்கத்துறை வந்து இதில் வச்சிருக்கணும், கஸ்டடியில் வச்சிருக்கணும். அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் வந்து செந்தில் பாலாஜி வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலினுடைய ஃபேமிலி உயிரை கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க, எங்கே நம்மளை காட்டி கொடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி பொறுத்திருந்து பார்க்கலாம் செந்தில் பாலாஜி என்னென்ன தான் சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இது வந்து பரவாயில்ல, இணையதளத்தில் பேசப்படி தான் வந்துட்டு இருக்கு. சவுசங்கர் அவர்களும் இதை பற்றி சொல்லிட்டு தான் இருக்காரு. கூடிய விரைவில் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து நார் நாராக கிழிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இணையதளத்தில் வந்து சவுசங்கர் அவர் வந்து போட்டு தான் இருந்தார். பார்க்கலாம் என்ன நடக்கிறதுன்றது. செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறைக்கு செல்வதில் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? செந்தில் பாலாஜி புழல் சிறைக்கு சென்று அவர் வந்து கைதியன் வழங்கப்பட்டுட்டாங்க, கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு புழல் சிறையில் வந்து அங்கே மட்டும் ஜாலியாக தான் இருப்பார். கண்டிப்பாக பார்க்கலாம் ஜாலியாக இருக்க மாட்டார்ன்றது தெரியும், அங்கே வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும் அமலாக்கத்துறை. இது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. இது குறித்து உங்களுக்கு கருத்துக்களை வந்து கமெண்ட் வாயில் சொல்லுங்கள்.